வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நம்ம சமக்ர சிக்ஷா அப்படிங்கிற திட்டத்தை பற்றி பார்க்கலாம். தொடக்க பள்ளியிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு படிப்பு மட்டும் அல்லாது பிற நற்செயல்களையும் பயிர்விக்கும் அமைப்பே இந்த சமக்ர சிக்ஷா ஆகும். இது இரண்டு டீக்களை முக்கிய அம்சங்களாக கொண்டுள்ளது. ஒன்று டீச்சர், மற்றொன்று டெக்னாலஜி. அதாவது இந்த திட்டமானது ஆசிரியர்களையும் தொழில்நுட்பங்களையும் மையப்படுத்தி அமைந்த திட்டமாகும். இந்த திட்டத்தின் மொத்த செலவினங்கள் 83,010 கோடி ஆகும். இந்த திட்டமானது மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அவர்களால் May 24, 2018 அன்று அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த சமக்ர சிக்ஷா திட்டமானது பள்ளி அறைகள் மேம்படுத்தவும் டிஜிட்டல் தொழில்நுட்ப அறைகளை அமைப்பதிலும் கவனம் செலுத்தும். இது இன்னும் 5 ஆண்டுகளில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் டிஜிட்டல் போர்டு என சொல்லப்படும் டிஜிட்டல் பலகை அமைக்க உதவும். இந்த திட்டமானது பள்ளி அறைகளை மேம்படுத்துவது மட்டுமல்லாது பள்ளியின் மொத்த கட்டமைப்பையும் மேம்படுத்த உதவுகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் மாணவர்கள் பள்ளி சென்று படிப்பை மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் கவனம் செலுத்த முடியும். இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களும் சரியான பயிற்சியாளரும் அமைத்து தரப்படும். இதன் மூலம் மாணவர்கள் படிப்பில் மட்டுமல்லாது விளையாட்டிலும் சிறந்து விளங்க முடியும். இந்த திட்டத்தின் ஒரு அங்கமாக CWSN இருக்கின்றது, சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட். இதன் மூலம் மாணவிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வழங்கி ஊக்குவிக்கின்றனர். இந்த திட்டமானது சர்வ சிக்ஷா அபியன், ரக்ஷிய மத்திய மெக் சிக்ஷா அபியன் மற்றும் டீச்சர் எஜுகேஷன் ஆகிய 3 திட்டங்களையும் இணைத்து செயல்படுகின்றது. உங்களுக்கான கேள்வி, இந்த திட்டம் முதலில் எங்கு செயல்படுத்தப்பட்டது? 2. இந்த திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக எவ்வளவு அளிக்கப்படுகின்றது? இந்த கேள்விகளுக்கான பதில்களை கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.